மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் பொருளியல் பாடத்தில் இருக்கக்கூடிய அழகு நான்கு கூறிய புக் பேக் குவஸ்டின் ஆன்சர் வித் நம்ம பேஜ் நம்பரோட நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இடத்துல நம்ம பார்க்க போகிறது குறுகிய விடைகளை தான் பார்க்க போகிறோம். இதில் முதலாவது குவஸ்டினுக்குடான ஆன்சர் பக்கம் நம்பர் 341 342 பக்கத்தில் இருக்குது. 341 பக்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் இந்த ப்ளூ கலர் கட்டத்துக்கு மேலே 1, 2, 3 லைன் வரி என்பது எந்த வித அப்படின்ட்டுருக்கா. இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரியா. ரெண்டாவது பாயிண்ட்டு வரியோட வகைகள் நம்மளை எழுத வேண்டியிருக்கு சரியா. அதை நம்ம எழுதிக்கணும் சரியா. வரியானது நேர்முக வரி மறைமுக வரி என இரு வகைப்படும். இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. இதுதான் முதலாவது குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அடுத்ததாக ரெண்டாவது குவஸ்டின் அரசுக்கு ஏன் வரி செலுத்த வேண்டும். இது வந்து ஒரு முக்கியமான குவஸ்டின் சரியா. புக்கில் வந்து தெளிவாக இல்லாத காரணத்தினால நான் உங்களுக்கு எதில் எழுதியிருக்கேன் அப்படின்னா நோட்டில் எழுதியிருக்கேன் சரியா. அதை நீங்கள் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்புறம் எழுதினாலும் சரி இல்லை இப்போவே நீங்கள் நோட்டில் சைடு எழுதி வச்சாலும் சரி எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததாக மூணாவது குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா பக்கம் நம்பர் 342 அதுக்கப்புறம் 343 பக்கத்தில் இருக்குது. வரியின் வகைகள் யாவை எடுத்துக்காட்டு தருகன்னு கொடுத்துருக்காங்க. 342 பக்கம் எடுத்து வரியானது நேர்முக வரி மறைமுக வரி என இரு வகைப்படும் அப்படின்னு எழுதிட்டு அவங்க எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க சரியா. அப்போ நேர்முக வரி எதெல்லாம் நேர்முக வரி அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட் தான் சரியா. வருமான வரி, சொத்து வரி மற்றும் நிறுவன வரி ரைட்டா. இதை எழுதி அப்புறமா இது எழுதணும். அப்படியே 343 பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா அதில் மறைமுக வரி அப்படின்னு கேட்டிங்க போட்டு இந்த இருக்கா இந்த பாயிண்ட் சரியா. இதுதான் மூணாவது குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். நாலாவது குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பக்கம் நம்பர் 343 பக்கத்தில் இருக்குது. எல்லோரும் 343 பக்கம் எடுத்திங்கன்னா அதில் மேலே டாப்பில் இருக்கா இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் உள்ளது இந்த பண்டங்கள்லேருந்து ஆரம்பித்து 80 வரைக்கும் என்ன செய்வோம் அப்படின்னா குறிச்சிக்கோங்க. இது நாலாவது குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அஞ்சாவது குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பக்கம் நம்பர் 234 அதுக்கப்புறமா சாரி 343 344 பக்கத்தில் இருக்குது. எல்லோரும் ஃபஸ்ட்டு 343 பக்கம் எடுத்துக்கோங்க. 343 பக்கத்தில் கடைசி பேரா சரியா. இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 344 பக்கம் எடுங்க. அதில் டாப்பில் இந்த வருமானம்னு ஆரம்பித்தா வருமானம் அதிகரிக்கும் பொழுது வரி விகிதமும் அதிகரிக்கிறது அப்படின்ட்டுருக்கா. இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஆறாவது குவஸ்டினோட ஆன்சர் 344 பக்கத்தில் இருக்குது. 344 பக்கத்தில் கடைசியில் கருப்பு பணம் அப்படி நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் இருக்கும் சரியா. கருப்பு பணம் என்பது இதிலேருந்து மார்க் பண்ணி அந்த பக்கத்தில் சைடில் மேலே டாப்பில் கருப்பு பணம் என்று அழைக்கப்படுகிறதுன்றிருக்கா. இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஆறாவது குவஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். ஏழாவது குவஸ்டினுக்குண்டான ஆன்சர் 344 பக்கத்தில் இருக்குது. அதில் வரி ஏய்ப்பு அப்படின்னு நமக்கு ஒரு பேராகிராஃப் இருக்கா. இந்த பேராகிராஃபில் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து 1, 2, 3 அதில் எனப்படும் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எட்டாவது குவஸ்டினோட ஆன்சர் பக்கம் நம்பர் 345 பக்கத்தில் இருக்குது. அதை எடுத்துக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வேறுபாடு கேட்டிருக்காங்க சரியா. வரிக்கும் கட்டணத்துக்கும் உண்டான வேறுபாடு கேட்டிருக்காங்க சரியா. அந்த வேறுபாடு நமக்கு பக்கம் நம்பர் 345 பக்கத்தில் ஒரு அட்டவணை இருக்கா. இந்த அட்டவணை முழுவதும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக விரிவான விடைகளில் முதல் குவஸ்டினுடன் ஆன்சர் பக்கம் நம்பர் 342 அதுக்கப்புறமா 343 பக்கத்தில் இருக்குது. பக்கம் நம்பர் 342 பக்கம் எடுத்து வரிகளின் வகைகளுக்கு கீழே நேர்முக வரிகள் அப்படின்ட்டுருக்கா. அதை எழுதி அதுக்கு அடுத்தாப்பில் வருமான வரி, சொத்து வரி மற்றும் நிறுவன வரி ஆகியவை ஆகும்ன்றிருக்கா. இதை எழுதிட்டு வருமான வரி அப்படிங்கிற ஹெட்டிங் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும்
எழுதணும். அடுத்ததான் நிறுவன வரி, இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் எழுதணும். சரியா? அடுத்ததான் சொத்து வரி, இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் எழுதணும். இந்த அட்டவணை எழுத வேண்டாம், இந்த இது நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா எழுத வேண்டாம். அதே மாதிரி மறைமுக வரி அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் எழுதுனதுக்கப்புறமா முத்திரைத்தாள் வரி, இங்கேருந்து ஆரம்பிங்க, இங்கேருந்து ஆரம்பித்து இந்த கடைசி வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. இது முதல் விரிவான விடைகளுக்கு உண்டான ஆன்சர். அடுத்ததாக ரெண்டாவது விரிவான விடைகளுக்கு உண்டான ஆன்சர் பக்கம் நம்பர் 343 பக்கத்தில் இருக்குது. 343 பக்கம் எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா, ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்களா, இந்த கட்டம் முழுவதும் உண்டு. இதான் என்னது அப்படின்னா ரெண்டாவது விரிவான விடைகளுக்கு உண்டான ஆன்சர். மார்க் பண்ணிட்டீங்களா? மார்க் பண்ணிக்கோ. மூணாவது விரிவான விடைகளை கொண்டான ஆன்சர் பக்கம் நம்பர் 344 பக்கத்தில் இருக்குது. 344 பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா கருப்பு பணம் என்றால் என்ன, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து விரிவான விடைகளை. சரியா? மூணாவது உண்டான ஆன்சர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் சைடில் என்றால் என்ன சொல்லியாச்சு, அது காரணங்கள் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா மார்க் பண்ணியாச்சுன்னா மூணாவது விரிவான விடைகளை கொண்டான ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சருக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா பார்த்துட்டோம். நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் வேர்டுக்கு உண்டான ஆன்சர் பார்க்க போகிறோம். நான் மார்க் பண்ணியிருக்கேன், நீங்களும் நினச்சிக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதற்கு முன்னாடி போட்டக்கூடிய எல்லா பாடத்துக்கும் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் இந்த வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். சயின்ஸ் பாடத்துக்கும் சோசியல் பாடத்துக்கும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பாடத்தை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தமிழ், அதுக்கப்புறமா நம்ம ஆங்கில பாடத்துக்கு புக் பேக் கொஸ்டின் எப்படி பேச்சிலே புக்கிலே குறித்து படிக்கிறது அப்படிங்கிறது உண்டான வீடியோ அடுத்த வீடியோவை நம்ம நினச்சி போகிறோம் அப்படின்னா போட இந்த வீடியோ கடைசியில் பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் போய் போய் பாருங்கள். உங்களுக்கு இல்லை தமிழ் பாடத்துக்கும் இல்லாட்டா ஆங்கில பாடத்துக்கும் உங்களுக்கு வீடியோ முத பாடத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக தமிழ் மற்றும் ஆங்கில பாடத்துக்கு புக் பேக் கொஸ்டின் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக புக் பேக் கொஸ்டின் போட்டுருக்கேன்.